நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து செல்லும் வந்தே பாரத் திட்டத்தின் ஐந்தாம் கட்டத்தில் வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கத்தாரிலிருந்து இந்தியா செல்லும் விமானங்களுக்கான டிக்கெட்டுகளை பயணிகள் இன்று முதல் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது கத்தார் நாட்டில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கு சொந்தமான விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் இண்டிகோ ஆகிய விமான நிறுவனங்கள் மூலம் இயக்கப்படும் விமானங்களுக்கான டிக்கெட்டிற்கு இந்தியா செல்ல வேண்டிய தூதரகத்தில் பதிவு செய்தவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கத்தாரிலிருந்து இந்தியா செல்லும் விமானங்களில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் மூலம் மூன்று விமானங்கள் தமிழகத்திற்கும் இண்டிகோ விமானங்கள் மூலம் ஐந்து விமானங்கள் தமிழகத்திற்கும் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளது முன்பதிவு செய்ய விரும்புபவர்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளத்திலோ அல்லது இண்டிகோ விமான நிறுவனம் இணையதளத்திலோ முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் கத்தாரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு செல்லும் விமானங்களின் அட்டவணைப்படி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தோஹாவிலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தோஹாவிலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தோஹாவில் சென்னைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தோஹாவில் சென்னைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் முப்பதாம் விமானமும் ஆகிய ஐந்து விமானங்கள் இண்டிகோ விமான நிறுவனங்கள் மூலம் இயக்கப்பட மேலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தோஹாவில் திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தோஹாவிலிருந்து சென்னைக்கு ஒரு விமானமும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தோஹாவிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஆகிய மூன்று விமானங்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் மூலம் இயக்கப்பட உள்ளது கத்தார் நாட்டின் கோவிட் நைன்டீன் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த சர்வதேச விமான போக்குவரத்து மீதான தடைகள் விலக்கப்பட்டு தற்போது குறிப்பிட்ட நாடுகளுக்கு கத்தார் நாட்டின் தேசிய விமான நிறுவனமான கத்தார் ஏர்வேஸ் விமான சேவைகளை வழங்கி வரும் நிலையில் தற்போது குறிப்பிட்ட நாடுகளின் சர்வதேச விமான நிலையங்களிலிருந்து கத்தார் நாட்டிற்கு வரும் பயணிகளுக்கு கோவிட் நைன்டீன் பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்